இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பார்லி இட்லி. அதுக்கு ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம். பார்லி 200 கிராம், இட்லி அரிசி 200 கிராம், உளுந்து 100 கிராம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 50 கிராம் அவல், 1 கப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம். வாஷ் பண்ணிட்டு நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிட்டு 4-5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அவல் ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் இதை வாஷ் பண்ணிடுறேன். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுக்கிறேன். 4-5 மணி நேரம் கழித்து இதை அரைக்க ஆரம்பிக்கிறேன். பார்லி அரிசிலாம் நல்லா ஊறிடுச்சு. 4-5 மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு, அரைச்சாச்சு. பார்லி அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையும் உப்பு போட்டு கரைச்சி வச்சிடணும். அரைச்சாச்சு. இது நம்ம நார்மல் இட்லி மாவை புளிக்கிற மாதிரி நல்லா புளிக்கட்டும். புளித்ததுக்கப்புறம் இட்லி செய்யணும். பார்லி இட்லி மாவு நல்லா புளித்து வந்துருச்சு. இப்போ இட்லி ஊற்றலாம். தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இட்லி ஊற்றியாச்சு. இப்போ வேகட்டும். இட்லி வெந்துருச்சு. எடுத்துடலாம். பார்லி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதில் இந்த மாவில் தோசையும் ஊற்றலாம். பார்லியில் நிறைய ப்ரோட்டீனும் நிறைய நார் சத்து இருக்குது. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருமே, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி இட்லியும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். பார்லி இட்லி ரெடி. செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. மீண்டும் ஒரு நலம் தரும் நல்லுணவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.